டாட்டூவை ரிமூவ் பண்ணி அந்த ஸ்கின்னை நார்மல் ஆக்க முடியுமா? ஸோ எல்லாரும் டாட்டூ போடும்போது ஆசையில் எல்லாரும் போட்டுறாங்க. போட்டதுக்கு அப்புறமா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எதோ அந்த டிசைன் பிடிக்கல, இல்லை அதை எழுதுனது பிடிக்கல, அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதில் மெயின் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டாட்டூ போடும்போது தே யூஸ் அ நீடில். ஸோ நீடில் வச்சு ஒரு பிக்மெண்ட்டை ஸ்கின்ல மேல் தோல் கீழ்த்தோல்னு இருக்கு. ஸோ அந்த கீழ்த்தோளோட மேல் பாகத்தில் அந்த பிக்மெண்ட்டை டெபாசிட் பண்ணுறாங்க. அந்த நீடில் கீழ்த்தோளோட பதியிறனால ஒரு ஸ்கார் ஃபார்ம் ஆகுது. எந்த காரணத்தை கொண்டும் அந்த ஸ்காரை கம்ப்ளீட்டாக 100% ரிமூவ் பண்ண முடியாது. தட் யூ ஹாவ் டு நோ. பட் அந்த பிக்மெண்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணலாம். பிக்மெண்ட் ரிமூவ் பண்ணுறதுலையும் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. டார்க் பிளாக் கலர் பிக்மெண்ட், அது வந்து ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். கிரீன் இஸ் ஓகே, பட் ரெட், ஆரஞ்ச் இந்த பிக்மெண்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சம்டைம்ஸ் இந்த மாதிரி அதிகமாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், அந்த இடத்துல ஸ்கின் லூஸாக இருந்துச்சுன்னா அந்த ஃபுல் டாட்டூவை எடுத்துட்டு நம்ம ஸ்கின்னை க்ளோஸ் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகுது, பெர்மனெண்ட்டாக ஒரு தழும்பு வருது. ஸோ டாட்டூ நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுக்கோங்க. உங்களுக்கு டாட்டூவை ரிமூவ் பண்ணனா 100% நார்மல் ஸ்கின் மாதிரி வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் உங்களுக்கு இரேஸ் பண்ணலாம். அதாவது அந்த நீங்கள் போட்டிருக்க டிசைனோ எழுத்தோ தெரியாமல் இரேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹவவர் த சர்டன் பிக்மெண்ட், ஒரு ஸ்பெசிஃபிக் கலர் ஆஃப் பிக்மெண்ட் ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்.